அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தஸ்லீம் டைம்ஸ். நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரவா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோலாம் சேர்க்கணும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் ஒரு ரவை எடுத்துங்க. ரவை எடுத்துட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 முட்டை எடுத்து ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு முட்டையோட மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையும் சுகரையும் போட்டுட்டு எக் மிக்சர் மிஷினில் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த டார்க் எல்லோ வந்து லைட் எல்லோவாக மாற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதா பவுடர், அதுக்கடுத்து 1/2 கப் பட்டர் நல்லா சூடு பண்ணி லிக்விடாக எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு ஒரு 1/2 கப்பு இல்லை 1 கப்பு ஆயில் ஊற்றினா ஆயில் ஊற்றினா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக் மிஷினால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 கப்பு தயிர் எடுத்துங்க. தயிர் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த முட்டை சுகரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி உள்ளக்கிற சீட் மண் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனு வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா மட்டும் இல்லை, வேறு நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நம்மளுக்கு வெண்ணிலா ஸ்மெல் வேணுனால வெண்ணிலா ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு 1 கப்பு மில்க் மேட் எடுத்துக்கலாம். மில்க் மேட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது முட்டை சுகர் எல்லாத்துலேயும் இதை மில்க் மேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 கப் எடுத்து வச்சுருந்தீங்க இது மாதிரி ரவை உப்புமா, அந்த ரவை வந்து இப்போது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வறுத்தல் எடுக்க தேவை, நார்மலாக ரவையை எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தண்ணியிலையோ இல்லை வந்து காய வச்சோ எதுவுமே பண்ண தேவை. நார்மலாக இருக்கிற ரவையை இது கூட மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து மைதாவை சளிச்சு எடுத்துங்க. அதுக்கு லைட்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை மிக்சரால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணுன்னே கேக் பிளேட்டில் பட்டர் பேப்பரை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து அந்த நம்ம வந்து நார்மலாக ஒரு கேக் பிளேட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஷேப் வேணால் ஷேப்பில் வச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணுறதுக்காண்டி முந்திரி எடுத்து லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கேக் ஓவனில் ஒரு 25 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேக் ரெடி. ரவா கேக் நல்லா டேஸ்ட் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.